கருவேப்பிலந்தலை கொத்தமல்லி தலைஞ்சு வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எடுத்துக்கணும். தேங்காய் எடுத்துக்கணும் தேவையான அளவுக்கு. இது வேக வச்ச வாழைத்தண்டு, உப்பு லைட்டாக போட்டு வேக வச்ச வாழைத்தண்டு. சும்மா இப்படி காமிக்கிறேன். கடுகு போட்டுக்கணும், கடலப்பருப்பு போட்டுக்கணும், உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும், பச்சை மிளகாய் போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வெந்தா போதும், ரொம்ப வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம்ல, அந்த தண்ணியை அப்படியே எடுத்து போட்டு சுண்ட வரைக்கும் வளர்க்கணும். தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் தேங்காய் பூவையும் கொத்தமல்லி தலையும் போட்டு இறக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இதே சாதத்தில் பசைஞ்சு சாப்பிடலாம், சாம்பார் சாதம் ரச சாதத்தில் குடிச்சுக்கலாம். தேங்க்யூ.